வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு சிம்பிளா குக்கர்லயே எப்படி ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வைக்கிறதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நானும் ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவியாச்சு. குழம்பு குக்கர்ல பண்றதுக்கு நான் கொஞ்சமா அதுல தண்ணி விட்டு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து அது ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் குக்கரில் நாட்டுக்கோழி வெந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதில் சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு 1 ஏலக்காய் ஒரு கொஞ்சம் இந்த சைஸுக்கு பட்டை இது கொஞ்சம் ஜாதிபத்ரி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி 4 கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்குன்னு இந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதில் குழம்புக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த வத்தப்பொடி ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் ரொம்ப பார்க்கறதுக்கு கம்மியாக தெரியும் பட் ரொம்ப காரம். ஸோ உங்களோட வத்தப்பொடிக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா பேஸ்டாக எடுத்தாச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. நாட்டுக்கோழியும் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த அரைச்சதுலேயே நம்ம எல்லாமே என்னென்னலாம் குழம்புக்கு சேர்க்கணுமோ அதை எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒரே ஒரு மசாலா பேஸ்ட் மட்டும் போதும், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வேக வச்ச நாட்டுக்கோழியில் நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வந்து நாட்டுக்கோழி ஓரளவுக்கு வேக வச்சாச்சு. நாட்டுக்கோழி வந்து குக்காகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 5-6 விசில் வச்சா தான் அது வந்து நல்லா வேகும். ஸோ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் விசில் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சிம்பிளாக குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே எண்ணெயே நம்ம இதில் சேர்க்கல. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த குழம்பு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அந்த மசாலா எல்லாம் ஒரே ஜாரில் நம்ம அரைச்சி மறுபடியும் அதையும் ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. அடுத்து தாளிச்சு கொட்டியாச்சு. 10 மினிட்ஸில் வந்து நம்ம ரொம்பவே அருமையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. 2 நிமிஷம் வேணா இதில் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.